திருப்பூருக்கு வேலை தேடி வரும் வட மாநில இளைஞர்களை குறிவைத்து புதிய வகை குற்றம் அரங்கேறுகிறது. அதிக சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி கடத்தி சென்று பணம் பறிப்பதை சிலர் தொழிலாக கொண்டுள்ளனர். அந்த கும்பலைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தொழில் நிறுவனங்கள் நிறைந்த திருப்பூருக்கு வேலை தேடி தினமும் வடமாநில இளைஞர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் அங்குள்ள பணியன் நிறுவனங்களில் முதலில் வேலைக்குச் சேருகின்றனர். பின்னர் கூடுதல் ஊதியம் தரும் நிறுவனங்களை நாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அதிக சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி கடத்தி சென்று சிறை வைத்து பணம் பறிப்பதை சிலர் தொழிலாக கொண்டுள்ளனர். இந்த கும்பலால் கடத்தி சிறை வைக்கப்பட்ட மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 25 வயதான தொழிலாளி சுமன் என்பவரை போலீசார் மீட்டுள்ளனர். திருப்பூர் அருகே உள்ள பல்லடத்தில் உள்ள பணியன் நிறுவனத்தில் சுமன் வேலை செய்து வருகிறார். நேற்று மாலை பணி முடிந்து வெளியே வந்தபோது அவரை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் வழிமறித்து பேசியுள்ளனர். வேறு ஒரு நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் வேலை இருப்பதாக ஆசை காட்டியுள்ளனர். அதற்கான நேர்முகத் தேர்வில் பங்கேற்கச் செய்வதாக கூறி அவரை அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் சுமனை வேலை தரும் நிறுவனத்திற்கு கூட்டிச் செல்லாமல் வேறு ஒரு இடத்திற்கு அவர்கள் அழைத்துச் சென்று அவரை சிறை வைத்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்து தப்ப முயன்ற அவரை சரமாரியாக தாக்கி செல்போனை பறித்துள்ளனர். பின்னர் சுமனோடு திருப்பூருக்கு வேலை தேடி வந்த மற்றவர்களின் செல்பேசி எண்களை வாங்கி அவர்களுக்கு தொடர்பு கொண்டும் பேசியுள்ளனர். சுமனை விடுவிக்க வேண்டுமென்றால் குறிப்பிட்ட அளவு பணம் வேண்டும் என்று அவர்கள் கேட்டுள்ளனர். ஆனால் நண்பர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதையடுத்து சுமனை கடுமையாக தாக்குவது போன்று வீடியோ எடுத்த அவர்கள் அதனை அவரது பெற்றோருக்கு அனுப்பி பண பேரம் பேசியுள்ளனர். இதற்கிடையே சுமன் கடத்தப்பட்டது பற்றியும் அவரை விடுவிக்க பணம் கேட்பது குறித்தும் அவர் பணி செய்யும் பணியன் நிறுவனத்திற்கு பெற்றோர் மற்றும் நண்பர்கள் தகவல் அளித்துள்ளனர். பின்னர் பணியன் நிறுவன நிர்வாகிகள் பல்லடம் காவல்துறையில் இது தொடர்பாக புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் பல்லடம் DSP சௌமியா உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பல்லடத்தை அடுத்த உப்பிலிபாளையத்தில் ஒரு அறையில் சுமனை அடைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சுமனை மீட்டதோடு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட புதுக்கோட்டையைச் சேர்ந்த அஜித்குமார், சிவகங்கையைச் சேர்ந்த சுப்பிரமணி மற்றும் பழனிக்குமார், உப்பிலிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் மற்றும் ஹரிகரன், பெங்களூருவைச் சேர்ந்த சமீர் உஸ்மான் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருப்பூருக்கு வரும் வட மாநில இளைஞர்களை கடத்தி பணம் பறிப்பதை வாடிக்கையாக கொண்டது தெரிய வந்தது. கைதானவர்களில் ஒருவரான புதுக்கோட்டை அஜித்குமார் ஏற்கனவே வட மாநில தொழிலாளியை கடத்தி பணம் பறித்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கைதான 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு வரும் வட மாநில இளைஞர்களுக்கு கூடுதல் சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறினால் அதை உடனே நம்பிவிடாமல் தகவல் அளிப்பவர்களின் பின்னணி குறித்து நன்கு தெரிந்து கொண்டு முயற்சிக்கும்படி போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். புதிய இடத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறும் நபர்கள் மீது சந்தேகம் இருந்தால் உடனே அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கும்படியும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.